ப்ரோ எப்படி நம்ம ஒரு அஃபிலேட் மார்க்கெட் பிளேஸில் வெப்சைட் இல்லாமல் அப்ரூவல் வாங்குறது ப்ரோ எப்படி நம்ம இன்ஸ்டண்டாக மணி ஆன் பண்ணுறது ப்ரோ ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லுங்கள் நம்ம மணி ஆன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கேட்குற நிறைய கொஷ்டின்ஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஆன்சராக வந்து இருக்க போது ஸோ இன்றைக்கான அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அஃபிலேட் மார்க்கெட் ப்ளேஸ் இருக்குது அப்படின்னா அந்த அஃபிலேட் மார்க்கெட் ப்ளேஸில் எப்படி நம்ம ஒரு வெப்சைட் இல்லாமல் ஈஸியாக அப்ரூவல் வாங்குறது அதே சமயத்தில் இதுக்கு நம்ம பண்ணுற அதே ஒர்க்கை வச்சு எப்படி நம்ம அடிஷ்னலாக ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற இந்த ஒரே ஒரு ஒர்க் மூலிமா உங்களால் ஈஸியாக ஒரு அஃபிலேட் மார்க்கெட் இருந்து அப்ரூவலும் வாங்க முடியும் அதே சமயத்தில் உங்களால் அடிஷ்னலாக ஒரு இன்கமும் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படி இது என்ன மெத்தட் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக என்னோட பேமெண்ட் ப்ரூஃபோட உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒருவேளை நீங்க நீங்கள் வந்துட்டு ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல அதாவது ஒரு அஃபிலேட் மார்க்கெட் பிளேஸில் அப்ரூவல் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டன்ட்டாக ஒரு மணி ஆன் பண்ணும் ஈஸியாக ஆன் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலுமே சரி ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோ வந்து கரெக்டான ஒரு வீடியோவாக தான் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்னன்றதை உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல டெய்லியுமே நீங்கள் ஆன்லைனில் பாசிவாக ஆன் பண்ணுறதுக்கு தேவையான நிறைய ஐடியாஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே வந்துட்டே இருக்கும் லைக் அஃபிலேட் மார்க்கெட்டிங் கிரிப்டோ கரன்சி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இதில்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி கூட இருக்க பெல்லைக்கனையும் பிரஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் அதே சமயத்தில் நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காம அதை கிளிக் பண்ணி டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பிகாஸ் நான் வந்துட்டு யூடியூப்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து யூடியூப்ல இருந்து போறது கிடையாது நீங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துட்டு டெலகிராம்ல நான் அப்டேட் கொடுத்துருவேன் நீங்க வீடியோஸும் மிஸ் பண்ணாம ரெகுலராக பார்க்கலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு வீடியோஸ்ல கவர் பண்ற வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டெலகிராம்ல தான் கொடுப்பேன் ஸோ மறக்காம டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு லிங்க்ஸ் எல்லாமே தான் கிடைக்கும் ஓகேவா ஒருவேளை கீழே கொடுத்துருக்க டெலகிராம் சேனலோட லிங்க் ஒர்க் ஆகல பண்ணலை அப்படின்னா டெலகிராம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆர் டூ பாயிண்ட் ஜீரோ டெக் அஃபீஷியல் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனல் வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிட்டு இது என்ன மெத்தட் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்டில் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ரோ ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லுங்கள் நம்ம மணி ஆன் பண்ணுறதுக்கு ப்ரோ இன்ஸ்டண்ட்டாக மணி ஆன் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்குறீங்க நீங்கள் டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான ஒரு சோர்ஸை உங்களால் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும் பட் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்படி நினைக்கிறது வந்து தப்பு கிடையாது பட் நீங்கள் அப்படி நினைக்கிறத மட்டும் நீங்கள் பண்ணிகிட்ருக்காம அதுக்கு தேவையான ஒர்க்கை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது டெஃபனெட்டாக உங்களுக்கு உங்களுக்கு தேவையான இன்கம் வந்து கொடுக்கும் ஓகேவா ஸோ தயவு செஞ்சு உங்களோட சைடில் இருந்து உங்களோட ஒர்க்கை வந்து கொடுங்க உங்களோட எஃபோர்ட்டை நீங்கள் போடுங்க அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மட்டும் தான் கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு உங்களோட ஃப்யூச்சரில் ஆன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதுக்கு என்ன வழின்னு நீங்கள் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரே ஒரு வழி உங்கக்கிட்ட நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்மளும் வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம மணி ஆன் பண்ணுறதுக்கும் பிளஸ் வந்து நம்ம ஒரு மார்க்கெட் அப்ரூவல் வாங்குறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிற பிளாட்ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அது யூடியூப் தான் ஓகேவா எனது யூடியூபா யூடியூப்னா எனக்கு என்ன தெரியாது எனக்கு அதை பற்றின ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த விதமான ஸ்கில்ஸும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு ஃபேஸை நீங்கள் காமிக்காமல் என்ன மாதிரி நீங்கள் வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் சிம்பிளாக காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களால் யூடியூப்பில் மணி ஆன் பண்ண முடியும் அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் டீட்டெயில்டாக பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை பண்ணி மணி ஆன் பண்ணிட்டுருக்குற ஒரு சேனலையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் அதே சமயத்தில் யூடியூப்லருந்து எனக்கு வருது இல்லையா பேமெண்ட்டு ஸோ என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதையும் உங்ககிட்ட வந்து நான் காமிக்கிறேன் ஓகேவா இந்த சேனலோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் டைம் வின்னர்ஸ் ஓகேவா ஸோ இவங்க எதை பற்றின கண்டென்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா ஒரு பில்லியனரோட லைஃப் அதாவது ஒரு பணக்காரங்களோட லைஃப் வந்துட்டு எப்படி இருக்கும் அவங்க வந்துட்டு எந்த மாதிரியான கார் வச்சிருப்பாங்க அவங்களோட வீடியோ எப்படி இருக்கும் அவங்களோட டெய்லி லைஃப் அவங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றத ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல அவங்க வந்துட்டு அப்லோட் இருக்காங்க ஓகேவா ஸோ இவங்க வந்துட்டு அவங்களோட ஃபேஸை காமிக்கல ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணலை எதுவுமே பண்ணலை ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜ் டவுன்லோட் பண்ணுறாங்க அதில் ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணி இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதுக்கு வந்துட்டு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது நீங்களுமே ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதற்கான வீடியோ லிங்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு சேனலை வந்து நீ கிரியேட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எவ்வளவு ஆன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கெஸ் வச்சுக்கோங்க நான் உங்களுக்கு இவங்களோட ரெவன்யூ எவ்வளவு அப்படின்றத வந்து காமிக்கிறேன் சோசியல் ப்ளேடில் இவங்களோட சேனலை வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல இவங்களோட ரெவன்யுவை ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்து அப்படின்னா இவங்களோட மந்த்லி அர்னிங்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டூ பிப்டி டாலர்ஸ்ல இருந்து ஃபோர் கே டாலர்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலாயிரம் டாலர் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல நீங்கள் ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் அப்படி நீங்கள் வச்சால் கூட உங்களுக்கு மந்த்லி ரெவன்யூ எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்ட வந்து வரும் ஓகேவா ஸோ மந்த்லி ஒரு எழுபதனாயிரம் ரூபாய் நம்ம அன் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோவோ வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் பட் இவங்க பண்ணுற ஒர்க் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு ஃபுட்டேஜை டவுன்லோட் பண்ணுறாங்க அதில் ஒரு மியூசிக்கை ஆட் பண்ணுறாங்க அதை ஒரு வீடியோவாக யூடியூப்ல அப்லோட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ கன்சிஸ்டன்ட்டாக அவங்க வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படி அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரெவன்யூ வந்து கன்சிஸ்டண்டா வந்து கிடைக்கிது ஓகேவா இப்போ நீங்க இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா என்னோட அர்னிங் ப்ரூஃப் ஓகேவா ஸோ எனக்கு யூடியூப்ல இருந்து எவ்வளோ பேமெண்ட் வந்து மந்த்லி கிடைக்குது அப்படின்றதுக்கான அர்னிங் ப்ரூஃப் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஓகேவா ஓகே இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருந்து மணி ஆன் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு இந்த மெத்தட் என்னன்றதை எப்படி நீங்க பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்றேன் ஓகேவா ஸோ நம்ம இந்த மதத்தில் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கான ஒரு யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூடியூப் சேனலை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம எந்த மாதிரியான வீடியோஸ் போட போகிறோம் அப்படின்னா அப்படியே டிட்டோ தான் ஸோ இந்த சேனல் என்ன பண்ணுறாங்களோ அதே தான் நம்மளும் வந்துட்டு பண்ண போகிறோம் பட் இவங்களோடலேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணக்கூடாது ஓகேவா ஸோ நம்ம வந்துட்டு ஓனாக வந்துட்டு ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் யாரு வேணுனாலும் பண்ணலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா பிக்ஸ்அபே அப்படின்ற இந்த ஒரு சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ இமேஜஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீயா வந்து கிடைக்கும் காப்பிரைட் இல்லாமல் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸல் ஓகேவா சோ இந்த இடத்துலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஸ்டாக் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்ஸ்பிளஸ் ஓகேவா ஸோ இந்த இடத்துலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு காப்பிரைட் இல்லாத ஃப்ரீ வீடியோஸ் வந்து கிடைக்கும் ஓகேவா இப்போ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல வந்து கார் அப்படின்னு வந்து நான் சர்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ்க்கு வந்து நான் வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படி நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வருது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்கள் ஸோ எனக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கார் ரிலேட்டடாக என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அது எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுது ஓகேவா ஸோ அது லக்ஸரி காராக இருக்கட்டும் இல்லைனா ஒரு நார்மலான ஒரு காராக இருக்கட்டும் காருக்கு ரிலேட்டடான எனக்கு நிறைய ஃபுட்டேஜஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல கிடைக்குது ஓகேவா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மற்ற ரெண்டு பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சர்ச் பண்ணலாம் அப்படி நீங்கள் சர்ச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜஸை நீங்கள் எந்த இடத்துல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா அந்த மூணு பிளாட்ஃபார்மை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்க அது ரொம்ப ஈஸி தான் ஜஸ்ட் வந்துட்டு இதில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான ஆடியோவை நம்ம எடுக்கணும் பட் வந்துட்டு அது காப்பி ரைட் இல்லாத ஒரு ஆடியோவாக இருக்கணும் ஓகேவா ஸோ அதை நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கூகுளை ஓப்பன் பண்ணி யூ யூடியூப் ஆடியோ லைப்ரரி நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்டரு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூடுக்குள்ள வந்து வந்துருங்க அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்பிரேஷனல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம் அப்படின்ற மாதிரி வந்து சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிட்டு அப்ளை அப்படின்றத வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு தீம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க காமாக இருக்கிற ஒரு தீம் இந்த மாதிரியான தீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு மியூசிக்கை வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மியூசிக் வந்து அதுக்கு ரிலேட்டடாக வந்திருக்கும் இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சில மியூசிக்ஸை ப்ளே பண்ணி பாருங்க ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மியூசிக் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுதோ அந்த மியூசிக்கை ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ டவுன்லோட் எப்படி பண்றது அப்படின்னா அந்த மியூசிக்கோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஃபுட்டேஜஸை நம்ம எடுத்தாச்சு அதே சமயத்தில் நமக்கு தேவையான மியூசிக்கையும் நம்ம வந்து எடுத்தாச்சு ஓகேவா இதுக்கு அப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம வந்து மெர்ச் பண்ணி அது ஒரு நம்ம நமக்கு கிரியேட் பண்ணணும் ஓகேவா ஸோ உங்களுக்கு வந்து கெயின் மாஸ்டர் நீங்கள் நார்மலாக ஃபோனில் கெயின் மாஸ்டர்லாம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதில் உங்களுக்கு எடிட் பண்ண தெரியும் அப்படின்னா கூட நீங்கள் நார்மலாக அந்த ஃபுட்டேஜை போட்டு அது கீழே அந்த மியூசிக்கை ஆட் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே முடிஞ்சு ஓகேவா ஒருவேளை நீங்கள் பிசியில் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர் இருக்குது இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் தான் ஓகேவா ஸோ ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எடிட் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்களுக்கு கெயின் மாஸ்டரில் தெரியும்னா நீங்கள் கெயின் மாஸ்டரில் பண்ணலாம் உங்களுக்கு எந்த வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேரில் உங்களை எடிட் பண்ண தெரியும் அதை வச்சு நீங்கள் தாராளமாக வந்து எடிட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது ஒரு வீடியோவாக உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும் ஓகேவா அந்த வீடியோவை நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ண போறீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ண போறீங்க ஓகேவா அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட வந்து நான் சொல்லிடுறேன் நீங்கள் எடுக்கிற ஃபுட்டேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ நீங்கள் வந்து எடுப்பீங்களா அந்த வீடியோஸ் அந்த வீடியோஸ் நீங்கள் எடுக்கிறத பொறுத்த அளவுக்கு ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்கிறவங்க எந்த மாதிரி வாழ்வாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு இன்ஸ்பிரேஷனால ஒரு மியூசிக்கை போட்டு அதை வந்து ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணலாம் எதுக்கு நம்ம இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இன்ஸ்பயர் ஆவாங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு நம்மளுமே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் வந்து அவங்களுக்கு தோணும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த மாதிரியான சேனல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேவா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து மோஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா வியூஸ் வந்து பாருங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் மில்லியன் வியூஸ் ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் வியூஸ் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பது லட்சம் வியூஸ் இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய வியூஸ் வந்து இந்த மாதிரியான சேனல்ஸுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கிது ஓகேவா ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒர்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஃபுட்டேஜை டவுன்லோட் பண்ண போகிறீங்க ஒரு ஆடியோவை டவுன்லோட் பண்ண போகிறீங்க ரெண்டையுமே மெர்ச் பண்ணி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ண போகிறீங்க ஓகேவா அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் அப்படின்னா ஒரு ரெண்டு மணி நேரம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் அதே சமயத்தில் அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி மணி ஆன் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா ஸோ நீங்கள் யூடியூப்ல ஆன் பண்றது உங்களோட ரெவன்யூ ஓகேவா இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா இதை வச்சு நம்ம எப்படி ஒரு அஃபிலேட் மார்க்கெட் பிளேஸில் அப்ரூவல் வாங்குறது அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சிம்பிளாக ஒரு அஃபிலேட் மார்க்கெட் பிளேஸில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு வெப்சைட் யூஆர்எல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்டுருப்பாங்க ஓகேவா ஸோ அந்த இடத்துல உங்ககிட்ட வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட் யூ ஆர்ல நீங்க கொடுக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா உங்களோட சோசியல் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இன்ஸ்டாகிராமு ஸோ இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகேவா ஸோ உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து சோஷியல் சோசியல் மீடியாவில் இருந்தாங்க அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஓகேவா அதே சமயத்தில் உங்களால் யூடியூபோட லிங்க்கையும் கொடுக்க முடியும் ஓகேவா இப்போ நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சேனலை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரெகுலராக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நிறைய வியூஸ் வரும் ஓகேவா அப்படி நிறைய வியூஸ் வந்தாங்க அப்படின்னா தான் இந்த சேனலோட யூஆர்எலில் நம்ம கொண்டு போய்ட்டு அந்த இடத்துல கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சேனல் ஆரம்பிங்க ஆரம்பிச்சுட்டு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க நீங்கள் அப்லோட் பண்ண அப்லோட் பண்ண கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஓகே ஸோ உடனே வந்து வராது ஸோ நீங்கள் ரெகுலராக அப்லோட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வீடியோ வந்து கிளிக் ஆகும் அது மூலியமாக உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு எல்லாமே நல்ல வியூஸ் வந்து வரும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு உங்களோட யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா அதோட யூஆர்எல் வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது உங்களோட யூடியூப் சேனலோட யூஆர்எல் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேவா அந்த யூஆர்எல் ஜஸ்ட் காப்பி பண்ணி அந்த வெப்சைட் யூஆர்எல்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அஃபிலேட் மார்க்கெட் பிளேஸில் சைன் அப் பண்ணும்போது கேட்குறாங்க இல்லையா ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துட்றாங்க ஓகேவா ஸோ நிறைய பேருக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்றாங்க பிகாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நானே வந்துட்டு இதை ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேவா நான் என்னோட இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஃபிலேட் மார்க்கெட் ப்ளேஸ் நான் அப்ரூவல் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது என்னோடய யூடியூப் சேனலோட லிங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொடுத்துருக்கேன் எனக்கு வந்து அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதை வச்சு தான் வந்து நான் சொல்கிறேன் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு மெத்தட் ஓகேவா முடிஞ்சளவுக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சைடாக ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே சரி அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு அஃபிலேட் மார்க்கெட் ப்ளேஸில் அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே சரி ரெண்டுக்குமே வந்துட்டு இந்த ஒரு மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகேவா ஓகே ஸோ அவ்வளோதான் எனக்கு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ மறக்காம பண்ணிட்டு அப்படி கூட இருக்க பெல்லை பிரஸ் பண்ணி ஆளில் செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை